ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் ரைஸ் கேரட் சாதம் இது குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகாது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கல்லெண்ணெண்ணெய் சேர்த்துனா சுவையும் மணமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு ஹாஃப் டீஸ்பூன் கடலப்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துச்சு இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் பாதி வதங்கின உடனே இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா ஆயில்லையே வதக்கி விடலாம் இப்போ சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போடுறதுக்கு முன்னால் முதலே குக் பண்ண ரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அது கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே துருவினை ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி துருவினை ரெண்டு கேரட்டை எடுத்துகிட்டு நம்ம வதக்கி விடலாம் கேரட் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் வதங்கிச்சின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும் இப்போ நம்ம வேக வச்சிருந்து சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரைஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோடய சுவையும் மணமும் அதிகரிக்க பத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ